கத்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுக்கு சாட்சி நிகழ்ச்சியில் சிஸ்டர் கலா அண்ட் சேகர் வந்திருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தின் சாட்சியை கேட்போம். கத்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை சாட்சி வச்சதுக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா எங்க வாழ்க்கையில ஏசப்பா ஏற்று முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டோம். எப்படி கஷ்டப்பட்டோம்னா, நாங்கள் சேவனை பாதிப்பட்டிருந்தோம். சேவனை பாதிப்பட்டதுனால அது எங்கிட்ட தொடர்ந்து மரணம் ஏற்பட்டுச்சு. எப்படின்னா, ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா இறந்துட்டாரு கையில் செயல்படாமல். அதுக்கப்புறமா எங்கள் தாத்தா இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா எங்கள் மாமா இறந்துட்டாரு. இதனால எல்லாரும் சொன்னாங்க சேவனை பாதிப்பட்டிருக்குன்னு. ஆனால் எங்களுக்கும் மனசு தோணுச்சு, திடீர்னு எப்படி நல்லா இருக்குங்க, இப்படி திடீர்னு மறிச்சு போகிறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நாங்கள் ஏசப்பா கேள்விப்பட்டோம், கேள்விப்பட்டுன்னு அதுக்கு முன்னாடி ஏசப்பா கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் சபைக்கெல்லாம் போனதில்லை. ஏன்னா நமக்கும் தெய்வம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுதான் நாங்கள் மேன்மை நினச்சிருந்தோம். ஆனால் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து ஏசப்பா இருக்காருன்னு அதுக்கப்புறம் எங்களை அறிஞ்சு கொண்டோம். அதுக்கப்புறமா வந்து ஏசப்பா கிட்ட கேள்விப்பட்டதுனால நாங்கள் என்ன செஞ்சோம், சபைக்கு போக ஆரம்பித்தோம். இப்போ 2000 வந்து சபைக்கு போக ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடியே சபைக்கு போக ஆரம்பிச்சிருந்தோம். சபைக்கு போக ஆரம்பிச்சதுனாலேருந்து இந்நாள் வரைக்கும் ஏசப்பா எங்கள் குடும்பத்தில் எந்த விதமான மரம் நேரிடாதபடிக்கு ஏசப்பா எங்களை பாதுகாத்துருக்கிறாரு. அநேகர் ஆச்சரியப்படும் கூட ஏசப்பா எங்களை வச்சிருக்கிறாரு. இதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஏன்னா எவ்வளோ பேர் எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஏசப்பா ஏற்றுக்கொள்ளாமல் எங்கள் உறவினர்களே, அவங்களை காட்டிலும் ஏசப்பா எங்களை மேன்மையாக வச்சிருக்கிறாரு, ஆசிரியமாக வச்சிருக்கிறாரு, தீர்க்காசம் வச்சிருக்காரு. ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நாங்கள் ஏசப்பா ஏற்றுக்கொண்டனால தான் ஏசப்பா இந்த மாதிரி வச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் தொடர்ந்து மரணம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எந்த மரணம் நேரிடாதபடிக்கு கற்று பாதுகாத்துருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி மறிச்சவங்க எல்லாருமே சின்ன சின்ன வயசுலேயே மறிச்சு போயிட்டாங்க. எங்கள் அப்பா சாகும்போது எனக்கு 13 தான் இருந்தது. அதுக்கு எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு எங்கள் குடும்பத்தை மறிச்சாரு. அப்போ எனக்கு 13. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளாக, அதான் 5 தொடர்ந்து மரணம் நேரிடந்தது. ஆனால் எப்போ நாங்கள் ஏசப்பா ஏற்றுக்கொண்டு சபைக்கு போக ஆரம்பித்தோம், அதுலேருந்து ஏசப்பா எங்கள் குடும்பத்தை பாதுகாத்துருக்காரு. அது மாத்திரம் இல்லை, 2017 எனக்கு ஒரு பலனை வந்துச்சு. என்ன பலனா, டெங்கு காய்ச்சல் வந்தது. டெங்கு காய்ச்சல்னால நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கவே இல்லை. ட்ரீட்மெண்ட் பார்க்காதனால ரொம்ப பலவீனம் படுத்து ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன் வியாதியில். அதுக்கப்புறமா வேற ஹாஸ்பிட்டல் மாற்றி போனோம். வேற ஹாஸ்பிட்டல் மாற்றி போனதுனால அங்கே வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்களே. சாலம் ஏசப்பா எங்கள் கூட வந்தனால 3 வச்சுருந்தாங்க. 3 வச்சிருந்து எந்த விதம் பலனும் இல்லாதபடிக்கு ஏசப்பா எனக்கு ஜீவனை கொடுத்து ஏசப்பா பாதுகாத்துருக்காரு. நாள் முதல் கூண்டு நாள் வரைக்கும் ஏசப்பா எனக்கு கனிமனு பாதுகாத்துருக்காரு. எங்களை மாத்திரம் இல்லை, எங்கள் சொந்த முதலாவற்றை ஏசப்பா பாதுகாத்துருக்காரு. அதுக்கு என்ன ஒரே ஒரு காரணம், எங்கள் ஏசப்பா உறுதியாக பறிச்சு கொண்டோம், ஏசப்பா பிடித்து கொண்டோம். அது நிமித்தமாக ஏசப்பா எங்களை ஆசிர்வதிச்சுக்கிறாரு. நீங்களும் ஏசப்பா உறுதியாக பறிச்சு கொண்டீங்கன்னா, ஏசப்பா விசுவாசம் நிலைத்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களையும் ஆஸ்வதிப்பாரு. எங்களை ஆசிரியத்த எங்கள் தெய்வம் உங்களையும் ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, 2020 ஏசப்பா கிட்ட ஒரு தீர்மானம் நினைச்சு, அது என்ன ஜோம் பண்ணுன்னு நான் மனசுல தீர்மானம் நினைச்சேன். ஏசப்பா நான் போராடினேன், ஏசப்பா நான் ஜோம் பண்ணுவேன், அதுக்கேற்ற ஆஸ்வத்தை எங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்த உலகத்துல எல்லாவற்றையும் எங்களுக்காக படைச்சிருக்கிறேன், நான் வேற வாசித்திருக்கிறோம், அதை நாங்கள் அனுபவிக்கிற மாதிரி ஏசப்பா எங்கள் வாழ்வாசி உண்டு பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ஒரு தீர்மானம் பண்ணேன். அது யாருக்குமே தெரியாது, சில பேர் தான் தெரியும். அந்த தீர்மான பிரகாரமாகவும் இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், ஆனாலும் ஏசப்பா அந்த தீர்மானத்தை நிறுத்திருக்கும்படி எனக்கு செஞ்சாரு. அது மாத்திரம் இல்லை, இத்தனை வருஷம் காட்டிலும் இந்த வருஷம் எப்படி சொல்றதுன்னா அதிகமான ஆசிரியர் ஏசப்பா எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, எங்களை திருத்தே நடத்திருக்கிறாரு. அது ஒரே ஒரு காரணம்னா, ஏசப்பா எங்களுக்கு கூட இருந்ததுனால தான், நாங்களும் ஏசப்பா இருந்ததுனால தான். நீங்களும் ஏசப்பா கூட இருங்க, உங்களுக்கு தேவையான ஏசப்பா சந்திப்பாரு. எங்களை ஆசிரியத்துக்கு மேலாகவும் ஏசப்பா உங்களையும் ஆசிரியக்கு வல்லவராக இருக்கிறாரு. அது ஒரே ஒரு காரணம்னா, ஏசப்பா நம்ம உறுதியாக பற்றி கொண்டோம், அவருக்கு பிரியமாக இருந்தால் ஏசப்பா நம்ம நினைப்பதுக்கும் வேண்டியதுக்கும் மேலாக சில ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. நம்ம கொஞ்சம் தாங்க நினைப்போம், ஆனால் ஏசப்பா அதிகமாக செய்கிற தெய்வமாக இருக்கிறாரு. நினச்சி பார்க்க கூடாது ஆசிரியத்தெல்லாம் ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இந்த வருஷத்தில் எவ்வளோ இந்த வியாதியில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க, கண்ணீர் வடித்தாங்க, வேதனைப்பட்டாங்க. ஆனாலும் ஏசப்பா சொல்லியிருக்க மட்டும் எழுக மாட்டோம், கைவிட வாக்குத்தலை கொடுத்தாரு சபையில். அந்த சபின் பிரகாரமாக ஏசப்பா எங்களை ஆசிரியச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, இன்னும் நான் சில நாட்கள் தான் ஜோம் பண்ணியிருப்பேன். ஆனாலும் ஏசப்பா நான் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணியிருந்தா கூட அதுக்கேற்ற பிரகாரமாக நான் ஏசப்பா திருமணம் வச்சிருந்தேன். என்ன திருமணம் ஏசப்பா, அதிகமாக ஆஸ்வதிக்கணும். இந்த வருஷம் போன வருஷம் கடந்த வருஷம் அதிகமாக ஆஸ்வதிக்கணும் நான் தீர்மானம் பண்ணியிருந்தேன். அதே போல இந்த வருஷம் கஷ்டமான சூழ்நிலை தான், ஏன்னா சரியாக ஊழியம் செய்ய முடியல, சரியா சபை திறக்கப்பட முடியல. ஆனாலும் நம்ம திருமணம் வச்சு நிமித்தமா ஏசப்பா நான் பண்ணிருக்க, நம்மளை கத்திர ஆசிரியர் வச்சிருக்காரு, நம்ம குடும்பத்தை கத்திர ஆசிரியர் வச்சிருக்கிறாரு. நீங்களும் மனசுல ஒரு தீர்மானம் வச்சுங்க, ஏன்னா புது வருஷம் நம்ம பிரவேசிக்க போகிறோம். புது வருஷத்துக்குள்ளாக ஒரு தீர்மானம் பண்ணிக்கங்க, கத்திர உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க சந்ததியும் ஏசப்பா ஆசிரியக்கு வளர்வா இருக்கிறாரு. திருமணம் ஆகி பிறகு எனக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்துச்சு. அவளுக்கு அப்புறமா வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு ஏசப்பா ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு ஒரு விசுவாசத்துல ஜோம் பண்ணிருந்தேன்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. ஆம்பளை பிள்ளைன்னா அது மாத்திரம் இல்லை, முதல் மாதத்துலேருந்து பிறக்கிற மாதம் வரைக்கும் இவ்வளோ உபத்திரவங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ வேதனைகள் இருந்துச்சு. அதனால் ஏசப்பா எப்படின்னா எப்படி வேதனை இருந்துச்சுன்னா, அது ஆம்பளை பிள்ளை பிறக்கக்கூடாதுன்னு இருந்தது எனக்கு தெரியல, ஆனாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அவ்வளோ வேதனைப்பட்டேன். வேதனைப்பட்ட பிறகு ஏசப்பா விருப்பத்தை கேட்டு ஒரு ஆம்பளை பிள்ளை கற்றுக் கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லை, குழந்தை பிறந்து நான் ஊருக்கு போயிருக்கிறேன், பாட்டி வீட்டில் பாட்டிகிட்ட போயிருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு வாங்கியிருக்கிற எல்லா விதமான பொருட்களும் அதில் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் மாமியார் வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எங்களுக்கு, அந்த மசாலா பொருளாக வாங்கி தருவாங்க தந்தாங்க. ஒருக்காவை தான் நான் கட்டி மூட்டை கட்டி வச்சு நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்புறம் திரும்ப வந்து பார்த்தா ரெண்டு பொருளாக இருந்துச்சு, ஏன்னா வீடு தான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கவர் இருந்துச்சு, நான் எடுத்தேன், என்ன இது ரெண்டு கவராக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்த்த பிறகு என்ன ஆச்சுன்னா, அதில் வந்து எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழத்தில் முடி முளைச்சி போயிருக்குது. நான் அதுதான் முத முதல் நான் பார்த்தது. ஏன்னா முன்னாடியே நாங்கள் சேவில் பாதிப்பட்டுருக்குறோன்னு எங்களுக்கு தெரியும், ஏன்னா நாங்கள் நடந்த சூழ்நிலை அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் எலுமிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முடி இருந்துச்சு, அந்த முடியை எடுத்து பார்த்தேன். அப்புறம் என் முடியும் எடுத்து பார்த்தேன், மனுஷ முடி தான் அப்படியே இருந்துச்சு. அது டக்குன்னு பார்க்கும்போது எப்படின்னா, குழந்தைங்க எலும்பு கூடு மாதிரி இருந்தது, குழந்தைங்க மறுச்சு போட எலும்பு கூட எப்படி அதே மாதிரி இருந்தது, முகம் முகம்லாம் மாதிரி சப்பையா இருந்தது. அது மாத்திரம் இல்லை, அது முடி வேற முளைச்சு போயிருந்தது. அதுக்கப்புறம் வச்சுட்டு நாங்கள் பாஸ்டர் கூட ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ண உடனே ஏன்னா முன்னாடி நான் வேதனை படத்தெல்லாம் யாருக்குமே நான் சொல்லலை. அதுக்கப்புறமா பார்த்தா ஏசப்பா சொல்லியிருக்கிற ஊழிய கருமூலமா இது வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு யாரோ இது மாதிரி சேவனை பண்ண வச்சு ஏதோ நான் இருக்குது அப்படின்ட்டுமா, இது மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறக்கக்கூடாதுன்னு யாரோ சேவனை வச்சிருந்த மாதிரி எனக்கும் ஒரு தோணுச்சு. ஏன்னா முதல் மாதிரிலேருந்து அந்த மாதிரி வரைக்கும் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஏன்னா படுத்திருக்கும் போதெல்லாம் வந்து யாரோ வந்து வயிற்று அமுக்கிற மாதிரி இருக்கும், நான் பக்கத்து கத்துவேன், ஆனால் யாருக்குமே என் காதில் யாரு காதில் விழவே விழாது, ஏன்னா அப்படின்னு அனுபவிச்சேன். அதுக்கப்புறம் பிறந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் இந்த மாதிரி நிகழ்ச்சி நேரிருந்தது. ஏன்னா சேவின் அது எலுமிச்சம்பழத்தில் வந்து முடி மலைச்சு போயிருந்தது. அப்புறம் ஜோம் பண்ணேன், ஜோம் பண்ணிட்டு பிறகு ஆனால் அந்த நாள் கொண்டு நாள் வரைக்கும் ஏசப்பா எங்களை எந்த விதமான சேவனிலையும் உபத்திரவத்திலும் பாதிக்கப்படாதபடி ஏசப்பா பாதுகாத்துருக்கிறாரு. அதுக்காக ஏசப்பா நன்றி சொல்கிறேன். அது மாதிரி ஏசப்பா நீங்களும் ஜோம் பண்ணி பாருங்கள். ஜோம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்க்கிலும் ஏசப்பா அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறவர், அவர் ரெடியாக ஆயத்தமாக இருக்கிறாரு. நம்ம ஏசப்பா கிட்டே முன்வைத்து நம்ம ஜோம் பண்ணால் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் குறைகிறது மையமேல ஏசப்பா நிறைவே மாற்றோன்னு பைபிளில் வாசிக்கிறோம். ஆனால் அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியை நம்ம நினச்சி பார்த்தாக்கா, அந்த நிகழ்ச்சியை நம்ம உறுதியாக இருந்தால் தான் ஏசப்பா அந்த பைபிளில் வாக்குத்தம் ஆசிரியர்கள் நம்ம கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. நீங்களும் அதே மாதிரி ஜோம் பண்ணி பாருங்கள். ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார், எங்கள் வாழ்க்கை செய்தது மேலாக உங்களுக்கு வாழ்க்கை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. கடுத்து சாட்சியம் எடுத்துக்க கத்துன தொடர் மரணங்கள் அவங்களுடைய குடும்பத்துல இயேசப்பாவை ஏற்றுக்கினதுக்கு அப்புறம் இயேசப்பா அவங்கள கண்மணி போல இதுவரை காத்து, நீங்களும் இயேசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசப்பா உங்க குடும்பத்தையும் பாதுகாத்து வருவார். மீண்டும் அத்த நிகழ்ச்சியில் இன்னொரு சாட்சியுடன் சந்திப்போம். அதுவரை ஷேர் செய்யுங்க, மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். பாய் பாய்.